Hi friends, welcome to Sai Sivan Lifestyle. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நாம இன்னைக்கு கருகப்புள் சட்னி தாங்க பார்க்க போறோம். பாருங்க கருகப்புள் எடுத்து நான் வந்து உருகி போ ஒரு கிண்ண நிறைய போட்டு வச்சிருக்கேன். இந்த கருகப்புள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு செடியில பறிச்சது. நல்ல ஃப்ரெஷா இருக்கு. நல்ல மணமாவும் இருக்கு. இந்த கருகப்புள் வச்சு நாம இன்னைக்கு ஒரு தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வடக்கல் வச்சு அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். நம்ம அதுல வந்து 1 ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்தும்போது அது நல்ல டேஸ்டா இருக்கும். நான் வந்து இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம். நீங்க பச்சை மிளகாய்க்கு பதில் வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு இது கூட நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவோம். பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது லைட்டா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா அந்த இனிப்பு தன்மை இருக்காது. எனக்கு சின்ன வெங்காயம் இனிக்கு இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நம்ம வந்து நிறைய வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம குழம்புல ரசம் சாம்பார் இதுவெல்லாம் நம்ம போடும்போது குழந்தைகள்லாம் வந்து எடுத்து எடுத்து வச்சிருவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி சட்னி எல்லாம் அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா வெட்டி தோசைக்கெல்லாம் தோசைட்டு சாப்பிடுவாங்க. நம்ம கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் வெங்காயம் வணங்கிட்டுவேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போடுங்க. ரொம்ப வதங்கினா நிற்கிறதில்லை. எனக்கு வந்து அதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். வந்து நம்ம கருகப்பில் சேர்த்துக்கலாம். பாருங்க 1 கப் நிறைய நான் கருகப்பில் எடுத்து வச்சுருக்கேன். வந்து ரொம்ப கருகப்பில் போட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து வணக்கக்கூடாது. ரொம்ப வணக்கணும் அப்படின்னா கலர் வந்து மாறிடும். லைட்டாக வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்துட்டு வெங்காய தேங்காய் கடலை பருப்பு இதெல்லாம் அந்த சூட்லேயே வந்து கருகப்பில் நல்லா இதாயிரும். நம்ம ஆற வச்சு இதை அரைச்சிட்டோம்னா போதும். ரொம்ப வணக்கணும் அப்படின்னா கலர் வந்து மாறிடும். இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சு இது கூட நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். ஆறிச்சிங்க. நான் மிக்சி ஜாரில் போட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா அரைச்சா எடுத்துடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து கருகப்பில் வர மிளகாய் போட்டுக்கலாம். பெருங்காய்
வந்து பச்சைல பத்தி வேண்டியது அவ்வளவுதான் முடிஞ்சோம் பாருங்க நமக்கு சூப்பரான கருகாப்புள் சட்னி ரெடி ஆயிச்சு இந்த சட்னி வந்து இட்லி தோசை நல்ல சூடான சாதத்துக்கு போட்டு நல்ல பிசைஞ்சு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நிறைய சத்துள்ள இருக்கு நீங்க இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சாய்ராம்